கோவாவில் வந்து மினலிக் பிந்தோ அப்படின்ற ஒரு சிங்கர், அவங்களுடைய ஐடியா ஆஃப் மியூசிக், அவங்களுடைய அப்ரோச் மியூசிக் வந்து எனக்கு கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ஷீ இஸ் வெரி யங் அண்ட் அவங்க வந்து ஷீ இஸ் இன் காலேஜ், ஷீ மஸ்ட் பி லைக் ஒரு 1920 அந்த மாதிரி தான். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 28-29 அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் மியூசிஷியன் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். அவங்க வந்து ஷீ ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே அவங்களுடைய சாங்ஸ் அவங்களே சில பாட்டெலாம் எழுதியிருக்காங்க அண்ட் சில பாட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் ஆஃப் மியூசிக். முதல்ல அவங்க வீட்டுக்கு போனோன்னே வந்து அவங்க வீட்டுக்குள்ளே என்டர் ஆனோன்னு வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து போர்ட்ரேட்ஸ் அவங்களே அவங்க கொஞ்சம் வரைஞ்சி அண்ட் அவங்க ஃபாதர்லாம் கொஞ்சம் வரைஞ்சிருந்தாங்க. ஸோ உள்ளே போனோன்னே வந்து அவங்க ஒரு ஃபோட்டோ காமிச்சு, திஸ் இஸ் மை அங்கிள், ஹீ ஆக்சுவலி பாஸ்ட் அவே இன் அ ஃப்ளைட் கிராஷ் அண்ட் ஹீ இஸ் த ரீசன் ஏ நான் ஹவ் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் சாங். ஸோ அவரால் தான் இவங்க பாட்டே முதல்ல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸோ வாட் யூ டூ ரைட் நவ் ஆக்சுவலி? ஐ அம் ஸ்டடிங், ஐ அம் டூயிங் மை தேர்ட் இயர் இன் ஆர்கிடெக்சர். ஓகே. இன் கோவா காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஓ. அண்ட் அபவுட் யுவர் மியூசிக், வாட் எக்ஸாக்ட்லி? ஐ டோன்ட் ஹேவ் எனஃப் டைம் டு பர்சூ இட். ஓகே. ஸோ பட் டியூரிங் மை ஹாலிடேஸ் ஆர் வென்எவர் ஐ கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஐ யூஷுவலி டு கிக்ஸ். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் ஆர் யூ இன்டு? ஐ ரெக்கார்ட் வித் காலின், ஐ ரைட் மை ஓன் மியூசிக். ஸோ இட்ஸ் It started off as pop, but now I'm slowly moving into like more blues, bluesy jazz, and of late, like my brother and me have been experimenting with reggae. ஸோ அவங்க பாட்டு எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. சும்மா ரேண்டமாக ஒரு நாள் உட்காந்து இன்றைக்கி எதனா ஒரு பாட்டு எழுதலாம், இன்றைக்கி மியூசிக் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க பண்ணதே இல்லை. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் வாஸ் மோர் க்யூரியஸ், ஏன்னா அது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு க்ரியேட்டிவ் மெச்சூரிட்டி மாதிரி. நம்ம சுற்றி நடக்கிற விஷயம், நம்மளை இன்ஸ்பயர் பண்ண விஷயங்கள்லாம் அப்படியே நம்மளுடைய ஆர்ட் ஃபார்மாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா, அவ்வளோ சின்ன வயசில் அவங்க வந்து அந்த ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் ஆஃப் க்ரியேட்டிங் அவங்களுடைய ஒர்க் அந்த ஒரு மோடில் இருந்தது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. What are your musical influences like? What do you listen to? My musical influences? When you were growing up and also now? When I was growing up, there were like the different influences. Like some were the ones that I used to listen to at home, which were actually passed down from my mom and dad. So my mom was usually the classical, so Tchaikovsky, Bach and all these, the fancy big guys. And my dad, something that I picked up from my dad was Queen. I love Queen. I grew up on Queen and I still love it. Then the whole pop phase came in, and everyone was listening to the same music. எனக்கு இட் வாஸ் லைக் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இந்த மாதிரி ஒரு யங்
செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ், அவங்களும் அவங்களோட தம்பி, அவர் வந்து ஈஸ் இன் ஸ்கூல். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்கிறது, அவங்க ரெண்டு பேரும் பாட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறது, அண்ட் அவங்களோட சேர்ந்து நான் வாசிச்சது, அண்ட் என்னுடைய மியூசிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அவங்ககிட்ட பேசுனது. அண்ட் அவங்ககிட்ட பேசினிருக்கும்போது நாங்கள் நிறைய வீ டச் லைக் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் மியூசிக். அண்ட் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கும்போது, சரி நீங்கள் இங்கிலீஷில் எழுதுறீங்க, நீங்கள் எப்போனா ஒரு உங்கள் கோவன் லாங்குவேஜில் எதனா ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு ஐடியா உங்களுக்கு வரவே இல்லையா அப்படின்லாம் கேட்கும்போது, அண்ட் எனக்குன்னு ஐ கைண்ட் ஆஃப் அவங்களுக்கு ஒரு புது ஒரு டைமென்ஷன். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலாக நீங்கள் கேட்கும் போது தான் எனக்கு தோணுது, ஏன் நான் இன்னும் கொங்கனிலேயோ இல்லை வேறு எதனா ஒரு கோவன் லாங்குவேஜில் நான் இன்னும் பாட்டு எதில் ஏன் அந்த ஃபோக் மியூசிக்கில் நான் இன்னும் எதுவும் பண்ணல, எனக்கு இப்போ தான் தோணுது அப்படின்ட்டு ஷீ ஃபெல்ட். அவங்களுக்கு அது ஒரு புது டைமென்ஷன். டோட்லி ஒரு நியூ கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன் மீட் பண்ணது கோவாவில். அண்ட் நான் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம், மற்ற மியூசிஷியன்ஸோடைய பாட்டெலாம் பண்ணாமல் அவங்களுக்கும் சொந்தமாக ஒரு பாட்டு, அவங்களுக்கும் சொந்தமாக ஒரு ஸ்டைல், அது வந்து தானாகவே நேச்சுரலாக அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றது எனக்கு இட் வாஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட் அந்த ஓவரால் மீட்டிங்கே.